கடலை மாவுச்சு லட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த கடலை மாவு லட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதனால் கட்டி இல்லாமல் சளிச்சு இது மாதிரி வச்சுக்கோங்க. இதோட இனிப்புக்கு 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர். உங்ககிட்ட பவுடர் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகரை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நெய். இதோட கார்னிஷ் காண்டி பாதாம் அப்புறம் இது மாதிரி உலர் திராட்சைலாம் எடுத்துக்கோங்க. நான் 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி எடுக்கிறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால். பால் வந்து காய்ச்சாத பாலாக இருக்கணும். நம்ம பால் வந்து ரவா லட்டு செய்யும் போதே சேர்த்துருப்போம். ஏன்னா வந்து லட்டு சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பால் சேர்க்குறோம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ தச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சுழந்ததுக்கப்புறமா அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடல் மாவை சேர்த்துக்கலாம். மாவு வந்து கட்டி இல்லாமல் இருக்கிறதுனால இது ஒரு தடவை நல்லா சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நம்ம மாவை வறுத்துக்கலாம். மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். அடுப்பை வந்து எப்போதுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா மீதி இருக்க நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோட எல்லா பக்கத்துலையும் படுற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு வந்து ட்ரையாகவே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காய் அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம். 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் சேர்த்தா போதும். பால் சேர்த்து மாவு வறுத்தாச்சு. இப்போ நம்ம கடைசியாக சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நேரம் ஆக ஆக உருக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதிகமாக சேர்த்தீங்கன்னா லட்டு பிடிக்க வந்து வராத மாவுலாம் கையில் ஓட்டும். அதனால் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வறுத்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி பேனில் ஒட்டாத மாதிரி திரண்டு வரணும். இந்த பதத்துக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. மாவு வந்து ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த பதத்தில் இருந்த உடனே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. எந்த விரிசலும் இல்லாமல் உள்ளங்கையில் வச்சு லட்டு பிடிச்சிருங்க. கடைசியாக இது கார்னிஷ் காண்டி நறுக்கி வச்சுருக்க பாதாமி அது மேலே வச்சிடலாம். அவ்வளோதான், கடலை மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் கலைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.